வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம காராம் பாஸ் கண்ணுக்குட்டி புதுசாக வாங்கிட்டு வந்தது தான் காமிக்கிறேன். இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த கண்ணு பழைய வீடியோலேயே காமிச்சிருக்கேன். வந்து கொஞ்ச நாளாக வந்து நம்மக்கிட்ட சரியாக தண்ணி குடிக்கவே இல்லை, புது இடமா இருக்கிறனால. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தவிடு, தவரக்குருண்டை, அந்த பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு குடிக்க வச்சு பழக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி வைக்கிறோம். அதனால் வந்து நல்லா குடித்து பழகலை. இப்போ வந்து இந்த சின்ன டப்பில் போட்டு கம்மியாக தவிடு, கம்மியாக பருத்தி கொட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சதையும் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் இப்படி தான் வச்சு பழக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தென்னம்பட்டை அரைக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். நம்ம வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல தென்னம்பட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தேன் கூடு இருந்துச்சு. இதுதான் வந்து அடுக்கு தேன். அது கல்லுக்கட்டிலெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். இது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. எடுத்து களைச்சி விட்டு பார்த்தோம். அதில் பார்த்தா ஈ பறக்குதுன்னு எடுத்து பார்த்தா உள்ளே அடுக்கு தேன் இருந்தது. அந்த உள்ளாக இருக்கிற பட்டையில் பாருங்கள், அதுலேயும் அடியில் இருக்குது. இது வந்து ஒரு 5-6 அடுக்கு இருந்துச்சு. இன்னும் பெரிய பெரிய தேன்லையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அடுக்கு இருக்கும். அதாவது அதிகமாக இந்த கல்லுக்கட்டு இந்த மாதிரி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு பெருசாக நாங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்கலை. அந்த இடத்துல வண்டி ஓடிட்டு இருந்தோம். அதனால் வண்டி எடுத்து உரம் கொண்டு போய் நிறுத்திட்டு தென்னம்பட்டை எடுத்து தீயை பற்றி அதை அணைச்சி அந்த புகையை மட்டும் வச்சு கிட்ட கொண்டு போய் ஊதி விட்டோம். ஊதி விட்ட உடனே அந்த ஈயெல்லாம் தூரம் எழுந்திரிச்சு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தேன்லாம் வந்து மெதுவாக எடுத்து அப்படியே ஒரு பாட்டிலில் எடுத்து புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஒரு 1/4 லிட்டர் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தா அணில் குட்டி ரெண்டு வழி தவறி வந்துருச்சு. நம்ம தென்னை மரத்தோப்புக்குள்ளேருந்து வீட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. சரி, எடுத்து நம்ம அணில்கிட்டே விட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கீச்சு கீச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தது. தூரமாக அதனோடய அம்மா கத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, வந்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு விட்டுட்டோம். அதே மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து என்னோடய அம்மா வந்து தூக்கிட்டு ஓடிடுச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல சேவல மாடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போய் பார்த்ததையும் மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் சைஸ் தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சைஸாக இல்லை, கரெக்டான சைஸாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ரேட்டு பேசி நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசி இந்த மாட்டை வந்து நம்ம வாங்கியாச்சு. இது வந்து 2வது இத்து கண்ணு போட்டிருக்குது, காலை கண்ணுக்குட்டி. அவர் பேசின உடனே நான் இன்னொரு 1 வாரம் கழித்து இன்னொரு மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அமௌண்ட்லாம் நம்ம செட்டில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இன்னொரு 1 வாரம் கழித்து நம்ம கட்டுத்தறிக்கு வந்துடும். இதையும் வாங்கிட்டு நம்ம கட்டுத்தறிக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம காராம்பஸ் காலை கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக குரூம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் காலையில் இதுக்கு தான் வந்து தண்ணி வச்சுட்டு போயிருந்தேன், தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மூக்கணங்கை குத்திடலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அதனால் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் மூக்கணங்கயிறு குத்துறதுக்கு ரொம்ப நல்ல நாள். அதனால் சரி இன்றைக்கே மூக்கணங்கயிறு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க சொல்லி நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர மூக்கணங்கயிறு குத்தியாச்சு. காட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்ம மேய்க்கிறதுக்கு வந்து டெய்லியும் காலையில் கொண்டு போய் கட்டிடுவோம். சாயங்காலம் வரைக்கும் காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இது கொஞ்சம் குறும்பு அதிகமாக பண்ணுறதுனால மூக்கணங்கயிறு போடாததுனால நல்லா ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடுங்கிடுது. அதனால் சரி மூக்கணங்கயிறு குத்திடலாம் அப்படின்ட்டு மூக்கணங்கயிறு குத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாத்துக்கெல்லாம் காலையிலேருந்து திறந்துடவே இல்லை. நம்ம தீவனப்பல் காட்டை போய் கொத்திட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஒரு டைம் தீவனப்பாலில் கொத்துது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடைச்சி வச்சுருந்தோம். அது வந்து அறுத்தாச்சு. அறுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வளர வரைக்கும் ஒரு 10 நாளுக்கு அடைச்சி தான் வச்சுருக்கணும். உள்ளே பார்த்தா முட்டை 2 இருந்துச்சு. சரி ஓகே, முட்டையை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போமேன்ட்டு முட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம புறாக்களுக்கு தீனியை போட்டு விட்டுட்டு புறாலாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். புறாலாம் தீனி எடுத்துகிட்டு அதனோடய குஞ்சுகளுக்கு கொண்டு போய் தீவனம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூசு வாத்துக்களுக்கு வந்து தீவனம் போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி திறந்து விட்டு நம்ம வெளியே தீவனம் போடலாம் அப்படின்ட்டு திறந்து விட்டேன். இதுகளும் வந்து தீவனப்புல கொத்துன்னு அடைச்சி தான் வச்சுருக்குது. அதனால் ஒவ்வொன்றா போட்டுன்னு ஃபஸ்ட்டு இந்த 2 குஞ்சுகளையும் திறந்து விட்டேன். பெருசுகள்லாம் வந்து உள்ளே நின்றுட்டு இருந்துச்சு. நான் தூரம் போனதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் நம்ம ஆட்டு செட்டுக்கு போனேன். ஆடுகளுக்கெல்லாம் என்னமோ தீவனம் போட்டிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தது. என்ன சாப்பிடுதுன்னு போய் பார்த்தேன். பார்த்தா கள்ளக்கொடி அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து போட்டிருந்தாங்க. எல்லாம் லைனாக கொட்டி வச்சுருந்து எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியான டைமாக இருக்கிறதுனால இப்போ தவிடெல்லாம் போட்டு தண்ணி வச்சுருவாங்க. அடுத்தது இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வாத்துக்கெல்லாம் திறந்து விட்டது எங்கே போயிருக்குன்னு போய் பார்த்தா வாத்துக்குட்டுக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் அது நிற்கிற அளவுக்கே இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஆழம் கிடையாது, ஓரத்துலையெல்லாம் ஆழம் கம்மி தான், நடுவில் தான் கொஞ்சம் ஆழம் அதிகம்.
இருந்தாலும் நம்ம தண்ணியை ஃபுல்லாக திறந்து விட்டோம்னா வாத்துக்கெல்லாம் நீச்சல் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி திறந்து விடலான்ட்டு போய் திறந்து விட்டேன். தண்ணி திறந்து விட்டோடனே எல்லாம் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது, ஒரு சிலது மேலே ஏற ஆரம்பிச்சுது. இது தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கூஸ் வாத்துங்களுக்கு வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நம்ம நாட்டு வாத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனாவே நீச்சல் அடிச்சுக்கும். கூஸ் வாத்து, மணிலா வாத்து இதெல்லாம் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் நல்லா ரகப்பட்டையெல்லாம் அடித்து குளித்தா தான் அந்த பொங்கலாம் நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மணிலா வாத்து. எங்கடா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, இது வந்து ஆண் வாத்து. பெண் வாத்து வந்து போய் முட்டை விட்டு அடப்படுத்திருந்தது, சரி போய் அதையும் பார்த்துருவோம். இங்கே வந்து இந்த பேரல் சந்தில் தான் முட்டை விட்டு அடப்படுத்திருந்துச்சு. இந்த பேரலை தள்ளி விட்டு பார்க்கலான்னு பார்த்தா கூட கோழியும் படுத்திருக்கு. வாத்து முட்டை விட்டு அடப்படுத்திருந்துச்சு, அப்போ நான் பார்த்தேன், மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு விட்டுட்டேன். இப்போ நான் ஆனால் கோழியும் படுத்திருக்குது, சரி எது ஃபஸ்ட்டு குஞ்சு பொறிக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நாய்களையும் ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நம்ம டேஷ் ஒன்று வந்து ப்ரௌன் கலர் வந்து சாரா இது பேர். இது வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் குட்டி போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த பிளாக் மேல் வந்து நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. அடுத்தது இந்த பிளாக் வந்து புஜ்ஜி, இதுவும் வந்து கன்சீவாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் தான் குட்டி போடும், நம்ம சாரா தான் குட்டி போடும். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கன்னி நாய்களையும் பார்த்தேன். மணி பருக்கி ரெண்டு பேரும் போன உடனே எந்திரிச்சு நின்றுட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பக்கத்தில் இருந்த சேவல் கட்டு தறிக்கு போனேன். சேவலுக்கெலாம் இன்னும் தீனி வைக்கல, மத்தியானம் டைம் வைக்க மாட்டோம், சாயங்காலம் மட்டும்தான் சேவல்களுக்கெல்லாம் தீனி வைப்போம். இப்போ வந்து ஒரு நாலு சேவல் தான் வந்து தயாராக இருக்குது ட்ரைனிங் ஆகி, மற்றதெல்லாம் இப்போ தான் கட்டுத்தர போட்டிருக்கோம். அதெல்லாம் இன்னும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆயிரும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கிறது அந்த நாலு சேவல் தான் இருக்குது. அது நாலும் கொடுத்துட்டோம்னா மற்ற பட்டாலெலாம் வந்துச்சுன்னா தான் நம்ம சேல்ஸுக்கு. இப்போவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோ 4.5 கிலோ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4.5 கிலோ வரும். நல்லா தண்ணியிலெல்லாம் போட்டு நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. இந்த சேவல் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கோழிக்கு போட்டிருந்தோம். கோழி வந்து பொங்க கொஞ்சம் பிடிங்கி தின்றுச்சு கழுத்துல எல்லாம், அதனால் இப்போ தண்ணியில் போட்டு விட்டுருக்குறேன். இது இன்னொரு 10-20 நாள் ஆச்சுன்னா நல்லா பொங்கலாக வந்து ஃபினிஷிங் ஆகி பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.